பொதுவாக ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு சிபியூ இல்லைனா ஒரு ஜிபியூ இருந்தாவே போதும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் கூட இன்னொரு ஒரு மிட்ரேஞ்சில் இருக்கிற ஒரு கிராஃபிக் கார்டை வந்து பேர் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் பண்ணும் அண்ட் ஆல்சோ அது பேர் பண்ணால் முதல்ல ஒர்க் பண்ணுமா அப்படின்றது, ஒரு ஓல்டு ரேஞ்ச் ப்ராசஸர் கூட ஒரு புது கிராஃபிக் கார்டையோ இல்லைனா புது கிராஃபிக் கார்டு கூட பழைய ப்ராசஸரையோ, ஸோ இது மாதிரிலாம் கம்பைன் பண்ணி ஒரு பில்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஒழுங்காக ஒர்க் பண்ணுமா, எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் லேக்லாம் இருக்கும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சிஸ்டம் அப்படின்னா வந்து அது எப்படி எந்த மாதிரியான ஒர்க்லோட்ஸ் வந்து எடுக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 3 types ஆஃப் ஒர்க்லோட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 types வந்து சிஸ்டம் வந்து அதோட ஒர்க்லோடை வந்து பிரிச்சுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒர்க்லோட், அதாவது வந்து நீங்கள் ப்ரௌசிங் அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து நார்மல் ஒர்க்லோட். ஸோ இந்த டைமில் அப்போ உங்களுக்கு சிபியூவாக இருந்தாலும் சரி ஜிபியூவாக இருந்தாலும் சரி மோஸ்ட்டாக வந்து ஐடலாக தான் இருக்கும், நிறைய வந்து ப்ராசஸ் பண்ணாது. பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் வீடியோ எடிட்டிங் ரெண்டரிங் இது மாதிரி போனீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஒர்க்லோட், சிபியூ இன்டென்சிவ் ஒர்க்லோடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்லோடில் வந்து உங்களோட சிபியூ தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பண்ணும். வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான டைமில் வந்து உங்களோட சிபியூக்கான ஒர்க்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ஜிபியூ வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் பண்ணாது. பட் ஆனால் உங்களோட சிபியூ வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஹெல்ப் பண்ணுமே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் சிபியூ தான் வந்து பண்ணும். தேர்ட் டைப் ஆஃப் ஒர்க்லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒர்க்லோடுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான், இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஜிபியூ பண்ணும், ஜிபியூ ரெண்டர் பண்ணிவிட்டு தர விஷுவல்ஸை சிபியூ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணும், அதாவது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேமில் வந்து நீங்கள் கேரக்டர் மூவ் பண்ணிங்கனாலும் சரி மூவ் பண்ணுறப்ப அந்த சைடில் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே ரெண்டர் ஆகிட்டு சிபியூக்கு சைடில் வரும், சிபியூ வந்துட்டு அது எல்லாத்தையுமே அவுட்புட்டாக காட்டும். ஒரு பிசியில் எந்த மாதிரியான ஒர்க் ப்ராசஸ் கொடுத்தீங்கனாலும் இது மாதிரியான ஒரு பேசிஸில் தான் நடக்கும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு ஒரு பழைய ப்ராசஸர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2013 ரிலீஸ் ஆன AMD FX 6350 அப்படின்ற ப்ராசஸர், 2013 ரிலீஸ் ஆன ப்ராசஸர்ஸ்லேயே இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பட்ஜெட் பில்ஸில் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. அதோட நீங்கள் ஒரு RTX 2060 Ti இல்லைனா வந்துட்டு டைட்டன் வி இது மாதிரியான கிராஃபிக் கார்டெலாம் வந்து பேர் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கும் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் ஹார்ட்வேரை வந்து பேர் பண்ணுறது பேர் தான் வந்து பாட்டில் நெக்கிங். ஒரு பழைய சிபியூவையும் ஒரு புது லேட்டஸ்டான ஒரு ஜிபியூவையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாட்டில் நெக்கிங் ஆகும். ஸோ பாட்டில் நெக்கிங் எப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து பாட்டில் நெக்கிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹைவேல போகிறீங்க, ஒரு டனல் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அந்த டனல் தான் வந்து உங்களோட சிபியூ. ஸோ அதில் வந்து ரொம்பவே வந்து சின்ன பிளேஸ், அதில் வந்துட்டு ஒரு 2 cars அது மாதிரி தான் வந்து போக முடியும், ஒரு 2-3 வெஹிக்கல் தான் வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னா அந்த ஹைவேல வர கார்ஸ் எல்லாமே தான் உங்களோட ஜிபியூவோட விஷுவல்ஸ். ஸோ உங்களோட ஜிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹைவேல வர கார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்களோட சிபியூ கிட்ட ரெண்டர் பண்ணி நிறுத்தும். ஸோ உங்களோட சிபியூ வந்து அதை தான் ஸோ உங்களோட சிபியூ வந்து ஜிபியூ ரெண்டர் பண்ணி கொடுத்த விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மானிட்டர் அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இது மாதிரி நடக்கிறதுனால உங்களோட ஜிபியூ வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களோட சிபியூவால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப உங்களோட ஜிபியூ வந்து ஃபாஸ்ட்டாக விஷுவல்ஸை வந்து ரெண்டர் பண்ணி அனுப்புகிறப்ப உங்களோட ஓல்டு சிபியூனா ஒரு 2L-core சிபியூ நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸரால் அவ்வளோ விஷுவல்ஸை வந்து ஒரே டைமில் உங்களால் ஸ்க்ரீனில் காட்ட முடியாது, அதனால் வந்து உங்களோட கேம் வந்து ஹேங் ஆகுறதுலேருந்து லேக் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதனால தான் வரும். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து பேர் பண்ணி கூட நிறைய பேர் வந்து கேமிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பழைய சிபியூ அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பழைய கிராஃபிக் கார்டு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாட்டில் நெக் ஆகும். ஒரு புது சிபியூ அதுக்கப்புறமா வந்து ஒரு பழைய ஜிபியூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாட்டில் நெக் ஆகும். ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ப்ராசஸர் வந்து என்னதான் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் உங்களோட கிராஃபிக் கார்டால் உங்களோட கேமை வந்து ரெண்டர் பண்ண முடியாது ஃபாஸ்ட்டாக, அதனால உங்களோட சிபியூ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்ட்லேயே இருக்கும். அதனால ஒரு பழைய சிபியூ அண்ட் ஒரு புது கிராஃபிக் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதனால தான் வந்துட்டு எப்பயுமே சிபியூ வந்து உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவே பண்ணாது. பட் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரிக் எடுத்தீங்க அப்படின்னா புது ஜிபியூ அண்ட் ஒரு பழைய சிபியூ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் கேமிங் பண்ண முடியும். பட் அது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழம்பும். ஸோ பட் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புரிய வைக்கிறேன். உங்களோட ஜிபியூ வந்து புதுசு அப்படின்றதுனால ஸோ அதால் வந்து நிறைய இன்டென்சிவான கிராஃபிக்ளோட வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் உங்களோட ஜிபியூ வந்து ரொம்ப வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா அதால் கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கேமை ஹை ரெசல்யூஷனில் வச்சுட்டு நீங்கள் விளையாடுறப்ப உங்களோட கிராஃபிக் கார்டால் ரெண்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனாலும் உங்களால் வந்து அந்த லேட்டஸ்ட்
கிராஃபிக் கார்டு அப்படின்றதுனால உங்களால் அந்த ப்ராசஸை வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஸோ தட் ரெண்டர் ஆகி முடித்த இமேஜஸ் எல்லாமே உங்களோட ப்ராசஸருக்கு சென்ட் ஆகி அது அவுட் புட் காமிக்கிறதுக்குள்ளே ஸ்லோவாக பின்னாடியே வந்துட்டு நிறைய இமேஜஸ் வந்து ரெண்டர் ஆகிட்டே வரும். சின்ஸ் ஜிபி வந்துட்டு ஹை பிக்சல்ஸ் வந்து ரெண்டர் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால பழைய சிபியூவாகவே இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி அவுட் புட் காமிச்சிடும். இதனால தான் நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து அண்டர் 20,000 பில்ட் இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஃபிக் கார்டு வந்து ரொம்பவே பெரிய கிராஃபிக் கார்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் சிபியூ வந்துட்டு ரொம்ப சின்னதாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மானிட்டர் ரெசல்யூஷனும் வந்து உங்களோட கிராஃபிக் கார்டு இல்லைன்னா நீங்கள் வந்து விளையாட போகிற கேமோட ரெசல்யூஷனை வந்து ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் கம்மியாக்கி நீங்கள் விளையாடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டில் நெக் ஆகும். எதனால் அப்படின்னா உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து லேட்டஸ்ட் கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கம்மியான ரெசல்யூஷனில் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு ரொம்ப டைம் வேணால் ஃபாஸ்ட்டாக வந்து ரெண்டர் பண்ணிடும். அதனால் வந்து உங்களோட சிபியூக்கு வந்து ஓவர்லோட் ஆகிடும். ஓவர்லோட் ஆகிறதுனால உங்களோட சிபியூ ஃபாஸ்ட்டாக வந்து அவுட்புட் பண்ணாது. இதனால தான் வந்துட்டு ஹை ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் விளையாடுறது அப்படின்றது நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிபியூ வந்து எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து புதுசாக இருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து கேம் விளையாட முடியும். பட் நீங்கள் விளையாட போகிற கேமை பற்றி நீங்கள் ஆல்ரெடி உங்களோட சிஸ்டம் நீங்கள் என்ன சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து சில சில கேம்ஸ் வந்து சிபியூ இன்டென்சிவாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ஜிபியூ இன்டென்சிவாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கூட உங்களால் வந்து டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியும் கேமில். கேமிங்கை தாண்டி நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிபியூ பவர்ஃபுல்லான ஒரு சிபியூ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். கிராஃபிக் கார்டு வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கிராஃபிக் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பாட்டில் நிற்கிங்க இல்லாத ஏதாச்சும் ஒரு பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. எல்லா பிசி பில்லையும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வந்து பாட்டில் நெக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒன்று சிபியூ பாட்டில் நெக் பண்ணும் இல்லைனா வந்து ஜிபியூ பாட்டில் நெக்கிங் பண்ணும் அப்படி இல்லைனா வந்து உங்களோட ரேம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வரும். பட் நீங்கள் ஒரேடியாக பழைய ப்ராசஸர் அது மாதிரி நீங்கள் போகாமல் இருக்கிறத நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாமே தவிர பட் நீங்கள் ஒரேடியாக நீங்கள் பாட்டில் நெக்கிங் அப்படின்றத நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட பிசியை எதுக்காக நீங்கள் வந்து மெயினாக பில்ட் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் இந்த டைம்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ரொம்ப பட்ஜெட்டில் நீங்கள் பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பார்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ குழப்பமாக இருந்தது அப்படின்னா அகைன் திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக புரிய உங்களுக்கு ஒரு 2 times பார்த்தீங்க அப்படின்னாவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். ஹாய் கைஸ், ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன் ஒரு பழைய ப்ராசஸர் ஒரு பென்டியம் நினைக்கிறேன். ஸோ பென்டியம் ப்ராசஸர் கூட இன்னொரு ஒரு பழைய ஜிபியூ. ஸோ அது கூட வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன பிளாக் ஃபிளாக் 4 வந்து விளையாடின ஒரு கேம் பிளே, அதோட ஐ பட்டன் நான் வந்து இங்கே கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் லேகியாக தான் தெரியும், ஏன்னா வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணதுனால அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் லேகியாக தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து அது கேம் மெயினாக கேம் பார்த்தீங்க அப்படின்னா 30-40 FPS வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் பாட்டில் நெக்கிங் ஒரு இருக்கிற ஒரு பிசி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், பை.